யாரு மனசுல நினைச்சுக்கிட்ட நான் அப்புறம் சொல்றேன். ஹலோ, ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். ஆமாம் ஆமாம், அந்த பொண்ணு பக்கத்தில் தான் இருக்கேன். அந்த பொண்ணு வந்து ஒரு ப்ளூ கலர் ஸ்கர்ட் போட்டிருப்பாங்க. ஆமாம், இந்த டைமுக்கு வந்து அழகாக கிட்னாப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேயா? யாருமே இல்லை பார்க்க, அந்த பொண்ணு கூட தனியாக இருக்கிற மாதிரி இருக்கு. திருன்னு முழிக்குது. பரவாயில்ல, நமக்கு நல்லதாக போச்சு. நல்ல ஒரு பெரிய சாக்கா கொண்டு வாங்க. என்ன பார்க்க, எப்படியும் ஒரு 6 அடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 6'5" to 6" இருப்பாங்க. ஆமாம், சாக்கு முட்டை போதும். ஈஸியாக கொண்டு போயிடலாம். எப்போ எப்போ வரீங்க? 4 பேராக வாங்கண்ணே. நான் அது வரைக்கும் ஏதாச்சும் பேச்சு போட்டுட்ருக்கேன். ஆ ஆ ஹலோ, இங்கே ஃபோனில்ங்க, ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன். கடத்த போகிறேன்னு ஏன் உங்களை நாங்கள் சொல்கிறேன். உங்க கேட்டிங்களா நான் பேசிகிட்டு இருக்கேன் கேட்டிங்களா? சும்மா ஃப்ரெண்டுகிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேங்க. அதெல்லாம் சும்மா ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னா அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று உங்கள்கிட்ட தப்பாக நினச்சிங்க. ஏய், நான் ஷார்ட் ஃபிலிம் சொல்லி நம்ப வச்சிட்டேன்டா. ஆ, நம்பிடுவா நம்பிடுவா. நம்ம டைரெக்டாக கடத்திட்டு எங்கள் மும்பை போகிறோம். ஓகேயா? ஆ, கலாய்க்கிறேன். இல்லை கலாய்க்கலைங்க, நான் ஃபோனில் தான் சீரியஸாக ஃபோனில் தான் பேசிகிட்ருக்கேன். நீங்கள் இப்படி பார்க்காதீங்க, நீங்கள் என்ன கடத்துகிற மாதிரி இருக்குது. நான் உங்களை பார்த்து பேசுகிறேன். நான் ஃபோன்லேயே எப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களை கடத்தலைங்க, உங்களை கடத்த போகிறேன் நினச்சிக்கிட்டீங்களா? ட்ரெஸ்ஸு, ஓ நீ பாருங்களேன், நீங்களும் ப்ளூ கலர் ஸ்கர்ட் போட்டிருக்கீங்க. நீ சிரிக்காதீங்க, நீங்கள் சிரிப்பில் வந்து என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க. நான் வந்து ஒரு ஒர்க்குக்காக வந்திருக்கேன், என்ன வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க. டேய், அந்த பொண்ணை கடத்த வேண்டாம்டா, அழகாக இருக்குது அந்த பொண்ணு. ஆ, எதுக்கடா கடத்தணும்? சிரிப்பிலே என்னை கொண்டுட்டாங்க தெரியுமா? அது ஏ, உங்களை பற்றி சொல்லலைங்க. ஏன் உங்களை பற்றி ஏதாவது சொல்லணுமா? டேய், இங்கே பாரு, என் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்க சிரிப்பே க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்லுதீங்க. உங்களை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கா? அது அப்படி ஃபீல் ஆகும்னு தவிர நான் உங்களை பற்றி சொல்லலைங்க. நான் உன்னை பற்றி அவங்கள பற்றி சொல்லலைன்னு நான் அவங்க சொன்னாலும் நம்புகிறாங்கடா. ஆனால் அவங்கள பற்றி தான் சொல்கிறேன். அது உங்கள் சிரிப்பே ஒரு க்யூட்டாக இருக்குது. அதுவும் சிரிக்கும்போது கன்னத்தில் குழி வேற விழுது. ஐயோ, நம்ம கடத்திட்டு போய் அவங்க சாக்குள்ளே விழுறாங்களையோ, அவங்க சிரிக்கும்போது அவங்க கன்னத்தில் ஒரு குழியில் விழுந்துடும் போல. இங்கே வரங்க, சிரிக்க சிரிப்பு சத்தத்துலேயே சிலுக்குது. கடத்தலைங்க, உங்களை கடத்தலன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். கடத்தலைங்க, உண்மையாக ஒன்று கடத்தலைங்க. ஃபோனில் வந்து வேறு மேட்ரு, அது வேறு. சும்மா உங்களை பற்றியே பேசலை. ஆ, ஷார்ட் ஃபிலிம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். டேய், ஷார்ட் ஃபிலிம்க்கு ஒரு பொண்ணு ஹீரோயின் வேணும்னு சொன்னால ஹீரோயினுக்கே டஃப் கொடுப்பாங்க போல. ஆமாம், வேணாம்மா, கடத்த தான் செய்யணுமா? சரி, ஆயிட்ரா, கடத்திடும். ஆமாம், சாக்கு கிடைக்கலையா? என்ன செய்ய, பசாம நானே கைட்டு தூக்கிட்டு வந்துடுவா, வெயிட்டாக இருப்பாங்களே. டே, இங்கே பாறேன், அதிசயத்தை பாறேன். ஏதாச்சும் ஒரு பறவை பக்கத்தில் போய் உட்காந்தா பறவை பறந்து போயிடும் பார்த்தியா? இங்கே வர ஒரு பறவை பக்கத்தில் உட்காந்து இருக்கேன், ஆனாலும் அந்த பறவை வந்து பறந்து போகாமல் இருக்குது. பறவை எட்டி எட்டி பார்க்குதுடா என்ன. பறவை சிரித்து நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இது என்ன பறவைன்னு தெரிலங்க. ஏன்னா ரெக்கை இல்லையே, ஏன் தெரில. எல்லா பறவைக்கும் ரெக்கை உண்டு, இந்த பறவைக்கு ரெக்கை. ஒருவேளை ஏஞ்சலாக இருக்குமோ? அது பண்ணலாம், பண்ணலங்க. ஏங்க, கடத்திட்டு போய் நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு ஃபோன் போட்டு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. உங்களை கடத்திட்டு போயிட்டோம் வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டுக்கு ஃபோன் போட்டு நான் சொல்லுவேன். ஏங்க, உங்கள் பொண்ணு வந்து செம்ம அழகாக இருக்குது. அது வந்து நீங்கள் எப்படி செஞ்சீங்களா இல்லை என்ன பண்ணீங்கன்னு தெரில, ஒரு சிலை மாதிரி இருக்காங்க. அதனால சிலைன்னு நினச்சி உங்களை கடத்திட்டு வந்துட்டேன். கொஞ்ச நாள் மட்டும் அவங்கள வந்து நான் பார்த்து அழகாக பார்த்துட்டே இருக்கேன் நான். அது அப்படின்னு அவங்கள்ட்ட ஃபோன் போட்டு நான் சொல்லுவேங்க. உங்களை நான் சொல்லலைங்க. ஏங்க, உங்களை உங்களை நினச்சிட்டு இருக்கீங்க. உங்களை நான் சொல்லலைங்க, சிரிக்காதீங்க. எப்பா, ஆ, உங்களை சொல்லலைங்க, உங்களை தான் சொல்லுங்க. உன்னை கடத்த போகிறேன்டா நான். ஆமாம், எங்க நீ செம க்யூட்டாக இருக்கீங்க. ஆ, முக்கியமாக அந்த சொல்கிறேன்ல உங்கள் காஸ்டியூமு. ஆமாம், ஃப்ரெண்டை தான் சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு வந்து அழகாக ஒரு பொட்டு வச்சுருக்கு, சிரிக்கும்போது கணத்தில் குழி விழுது. இல்லை, ஃப்ரெண்டு பொண்ணாக மாறிட்டா, பொண்ணாக வரேன்.
இல்ல மாறிட்டாங்க வராங்க கடத்தல் பண்ணவங்களும் ஒரு ஃப்ரெண்ட் தான் அவங்க சிரிக்காதீங்க ஆமா பொண்ணு கடத்துறாங்க அது பொண்ணு பொண்ணை கடத்தலங்க இப்போ ஒரு பொண்ணு என்ன கடத்துற மாதிரி இருக்கு என்ன இப்படி பாக்குறீங்க நீ பார்வையே ஒரு மாதிரி இருக்கீங்க இந்த அடிக்கிற வெயில்ல நான் வேக்குதோ இல்லையோ உங்க பார்வையில எனக்கு ரொம்ப வேக்குது ரொம்ப வெயிலா இருக்குங்க ஆனா இப்போ எனக்கு பரவாயில்ல உங்க குரல் கேட்கும்போது இளநீ குடிச்ச மாதிரி இருக்கு காதுக்கு தான் போதும் அதான் காதுல தேன் ஊத்துன மாதிரி இருக்குங்க நீ சிரிக்கும் போது என்னங்க கடத்த போறோம் சொல்ற உங்களுக்கு அந்த ஒரு பயம் இல்லையாங்க ஈவினிங்கா கடத்தணும்னே சரி நான் போ ஈவினிங் அப்ப ஈவினிங் வர இதே மாதிரி உட்காந்துருங்க நான் உங்களை வந்து கடத்திட்டு போயிருந்தேன் நீ கிளம்பாதீங்க நீ எங்க போறேன்னு சொல்லுங்க அங்கே நான் பின்னாடியே வரேன் நான் போன் பேசிட்டே இதே மாதிரி வரேன் உங்களுக்கு கடத்த வேண்டியவங்க இங்கே தானே வருவாங்க கடத்த வேண்டிய கிடக்காங்க நானே அவங்க கிடக்காங்க நான் உங்களை நானே கடத்திட்டு போயிருந்தேங்க சீரியஸாங்க ஏங்க சிரிச்சிங்க பாருங்க கடத்தங்கடா பிருத்திவி என் பேர் பிருத்திவிங்க உங்க நேம் என்ன லக்கியா என்ன பாருங்களேன் அவங்க பேரும் லக்கி நீங்க லக்கியா அவங்க லக்கியான்னு தெரியல இன்னைக்கு நான் லக்கி உங்க பக்கம் ஹலோ நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சு ஏய் என்னடா உருட்டிட்டு இருக்கேன் நான் கடத்த வந்தேன் மறந்துடாத சொல்லு என்னவே கடத்துங்க நான் சொல்ல கரெக்டா சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டீங்களா ஆ கரெக்டா சா டைமிங்க்கு சாப்பாடு ஆ ஸ்நாக்ஸ் ஓகே ஐஸ்கிரீம் ஓகே சாக்லேட் சாக்லேட் ஓகே ஓகே ஐஸ்கிரீம்னாலே ஓகே தான ஆ ஓகேங்க இது எல்லாம் நான் உங்களுக்கு வாங்கி தரேன் ஆனா நீங்க என்ன பார்த்தா போதும் எல்லாமே நான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஆமா எனக்கு உண்மையா தாங்க ஓகே அப்ப வந்து என் முன்னாடி நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்கனா அப்புறம் அவ்வளவு அவனா நீ பாத்துட்டே இருக்கணும் ஆனா இந்த மாதிரி பாத்துட்டே இருக்கணும் ஆ அப்படியே பாருங்க ஒரு கண்ணை சிமிட்டுங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு மறுபடி மறுபடி பாருங்க இங்க மறுபடி பாருங்க அப்ப ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்ச மாதிரி இருக்குங்க இந்த வெயில்ல மறுபடி மறுபடி பாருங்க ஓகே ஓகே இப்போ எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு நல்ல ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க நீங்க சாப்பிடாம உங்களுக்கு வாங்கி தரலையே என்ன செய்ய டேய் இங்க பரவாயில்லடா டேய் இவங்க கடத்துக்கு போய் கடையில போய் ஏதாவது கடைச்சு வாங்க இவங்க ஃபுட்டின்னு நினைக்கிறேன் ஹலோ ஃபுட்டிலாம் இல்லையா ரைட்டுங்க நீங்கள் ஃபுட்டியா இருக்கீங்களா இல்லையோ இதே மழை பெஞ்சு குளிராக இருந்ததுன்னா நான் அவங்க ஃபுட்டியா இருக்கலான் இருக்கேன் ஏங்க சிரிக்கீங்க நல்லா இருந்துச்சா சரி பசாம இங்கே கேளு நீ இவ்வளோ அழகா இருக்க என்ன பண்ணன்னு தெரியல பசாம் நீ என்ன கடத்திறேன் ஆல்ரெடி கடத்திட்ட ஆ சொல்லுங்க ஆமாம் உங்கள்கிட்ட தான் சொல்லுங்கள் என்ன கடத்த ரொம்ப ஈஸிங்க அதுவும் அழகான பொண்ணை நீங்கள் பார்த்தாலே போதும் மயக்க மருந்து தேவையில்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எனக்கு கடத்துங்க இல்லைனா விடுங்க கடத்துங்க பார்த்தா மயக்க மட்டும் விழுகலையேங்க பார்த்தா மயக்க இருங்க அப்படியே இருங்க சரிங்க அப்படி ஒன்றும் தெரியலையே என்னங்க ஆனால் குரல் கேட்டால் ஏதோ மருந்து மாதிரி இருக்கு நீங்க பார்வை வந்து மயக்கம் வருது அந்த பாருங்க நீங்க வந்து நர்ஸா என்ன சிரிப்புல ஊசி போடுறீங்க டாக்டர் ஊசி போட மாட்டாங்களா டாக்டர் வந்து இவங்களுக்கு இப்படி ஊசி போடுங்கன்னு சொல்லி நர்ஸை தான் சொல்லுவாங்க அதனால நீங்க நர்ஸ் இப்போ இப்போலாம் டாக்டரோட நர்ஸ் தாங்க நல்லா இருக்காங்க அதனால தான் சொல்றேன் சொல்லுங்க பாருங்க பார்வை ஆமாங்க என்ன கடத்தணுங்க ப்ளீஸுங்க அப்படிங்கிறீங்க சரி நான் கடத்தின மாதிரி நினச்சிக்கோங்க நான் இப்படி பக்கத்துலேயே உட்காந்துருந்தேன் சாயந்தரம் சொல்லுங்க ஏங்க இங்கே ஒரு நிமிஷம் நீங்கள் ஃபோன் வருது ஹலோ ஏ லக்கி லக்கி சொல்லு லக்கி ஆ அதான் ஆ அந்த லக்கி ஃப்ரெண்டு லக்கி ஆ நான் தான் சொல்கிறேன் அவனை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் எப்படி வந்து உன்னை சொல்லணும்னு தெரில நான் தான் ஹெட்செட் போட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டேன் நான் ஆ எனக்கு கடத்தலாம் வேண்டாம் நம்ம ஒன்று பார்த்தோன்னே லவ் வராது அதான் சொல்கிறேன் நம்ம பார்த்தோன்னே லவ் வராது நம்ம என்கிட்ட கேட்கல அதனால சொல்கிறேன் நான் பார்த்தோன்னே லவ் வராது நம்ம வேணால் பழகணுங்க ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் எனக்கு மேக்ஸிமம் ஒன் ஹவர் போதுங்க கன்ஃபார்மாக நீங்கள் இல்லை சொல்கிறேன் ஒன் ஹவர் போதும் நம்ம வந்து வெளியே சுற்றுறதுலே வந்து ஓகே ஆயிரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆ அதனால் நம்ம வந்து ஒன்றும் இல்லைங்க இந்த வெயிலில் வந்து வெயில் ஏசி இருக்கிற மாதிரி என்ன இருக்குது நம்ம வந்து படத்துக்கு போவோம் லஞ்சு கேஎஃப்சி போவோம் அப்படியே பைக்கில் லாங் ட்ரைவ் போவோம் ஈஸியாக வர
அப்படி மகாபாரதத்தில் சிலையாக பார்ப்போம். ஆனால் நீயே ஒரு சிலை மாதிரி இருக்க, பரவாயில்ல, நீயே அந்த மற்ற சிலைலாம் ஜெலஸ் ஆகும்ல உன்னை பார்த்ததுனால. அந்த சிலையை போய் பார்ப்போம், உங்களுக்கு ஓகேனா வாங்க, அப்படி நம்ம பழகலாம். நீ ஏதாச்சும் பேசுங்க, சிரிப்பே போதுங்க, எனக்கு சிரிப்பே போதும். லக்கி சொல்ல தெரியலங்க, லக்கி சொல்ல மாட்டேங்க, உடனே வரன் மாதிரிலாம் தெரியலங்க. லக்கி, ஹலோ லக்கி, நீ இப்போ ஓகே, நம்ம ஏதாவது வெளியே போகுமா? ஊ சொன்னது நீங்களா? உங்களை தான் சொல்கிறேன் நான், புரிய மாட்டேங்க, மக்கா இருக்க லக்கி. நான் சொல்கிறேன் லக்கி, இங்கே கேள்வி லக்கி, இன்டெரக்டாக நான் சொல்ல விரும்பலை. நான் ஃபோனில் பேசுகிற மாதிரி ஓன், நீ அப்படி கேட்டால் நான் ஃபோனில் பேச தான் சொல்லுவேன், ஆனால் நான் ஃபோனில் பேசலை, நான் ஒன்றை தான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே கேள்வி லக்கி, நம்ம வந்து உனக்கு ஓகேனா நம்ம வந்து இங்கே ஒரு லாங் ட்ரைவ் மாதிரி போகலாம், ஏதாவது மூவி போகலாம், அடிச்சுமோ சுற்றலாம், டேட்டிங் ஏதோ ஓகே, டேட்டுக்கு ஓகேனா கிளம்பலான்னு இல்லை, நீங்கள் ஓகே சொன்னால் டக்குன்னு என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது, ஏற்றுக்காது. ஓகேனா நீங்கள் டக்குன்னு நான் 1 to 5 வர எண்றேன், உங்களுக்கு ஓகேனா நீங்கள் எந்திங்க, நான் அதை அக்செப்ட் நினச்சிறேன், நானும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுவேன். நீங்கள் டேரெக்டாக ஓகே எந்திக்கலன்னா நான் உங்களுக்கு கடத்திட்டு போயிடுவேங்க. லக்கி ப்ளீஸ் ஹெல்ப் மீ. 1 என்னதுங்க? இஷ்ட தெய்வம். எனக்கு இஷ்ட தெய்வம் வந்து நேற்று வர வேற, இன்னையில இருந்து லக்கி தாங்க. லக்கி எல்லா கடவுளையும் ப்ரே பண்ணிக்கிறேன். 1 2 3 4 என்னங்க நீங்க வச்சிருக்கீங்க? நீங்க உங்ககிட்ட தான் சொல்லலைங்க. நீ உட்காருங்க, நீ உட்காருங்க, நான் உங்ககிட்ட சொல்ல நினச்சிட்டிங்களா? சும்மா சொன்னேன், உங்களை தாங்க சொன்னேன். நம்ம போகிறோம், நம்ம போகிறோம், ப்ளூடூத் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நம்ம போகிறோம். என்ன மூவி போகலாம்? பேய் படம் போவோங்க. அதுதாங்க வேணும், அதுதாங்க வேணும். இல்லை பரவாயில்லண்ணே, உங்களுக்கு பயமாக இருந்தால் வச்சுக்கோங்க, எங்கள் பிருத்திவின் இந்த கை இருக்குது, இது வந்து இந்த கையில் வந்து யார் இந்த கையை பிடிச்சிக்கிட்டா உங்களுக்கு வந்து பயம், எனக்கு எந்த ஒரு பயனாலும் போயிருங்க. இப்போ அங்கே பாருங்க, பேய் இருக்குது பாருங்க, டக்குன்னு பிடிச்சிருங்க. அங்கே பாருங்க, பக்கத்தில் பேய் வந்துருச்சுங்க, டக்கு தெரிலங்க, கணக்கு தெரியாத பேய், கணக்கு தெரியாதுங்க. இங்கே பாருங்க, பயமாக இருந்தால் டக்குன்னு கையை பிடிச்சிருங்க, கலாய்க்கலைங்க, உண்மையில தாங்க, நீங்கள் கையை பிடிங்க, உங்களுக்கு பயம் போயிடும், உங்களுக்கே தெரியும். போயிருச்சு, பயம் போயிருச்சா? பேய் இப்போ போயிருச்சுங்க, நான் என்ன தொட்டனா பேய் போயிருச்சு. விட வேண்டாம், இப்படியே நம்ம வந்து அப்படியே போயிடலாம். ஒண்ணு இல்ல இப்படி இப்படியே ஹோல்ட் பண்ணிட்டே இருங்க, எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு. இப்போ நான் இதுதான் இருக்கேன், நான் ஒரு சொல்லுவேன், நீங்கள் வந்து கோவப்படக்கூடாது. கோவப்படக்கூடாது, ப்ராமிஸா? தூரத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா, அங்கே ஒரு பாக்ஸில் ஒரு கேமரா தெரியுதா? இது இல்லை, பயமாக இருக்கு, பயமாக இருக்கு, இப்படி பிடிச்சேறீங்க. அதான் என்ன, இல்லைங்க சும்மா ப்ராங்க், இது வந்து என்னன்னா ப்ராங்க் மூலியமாக நான் வந்து என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அது வந்து நார்மலாக சொல்ல முடியாது. அழகான பொண்ணு போய் திடீர்னு போய் இப்படி பேச முடியுமா? அதான் ப்ராங்க் மாதிரி சொல்லி நான் வந்து அந்த அழகை வந்து எனக்கு தெரியாமல் ஊருக்கே தெரிய வச்சிருக்கேன். இல்லைங்க, இந்த அழகு வந்து நான் இந்த லக்கியை வந்து எல்லாருக்கும் காட்டிட்டு இருக்கேன். எல்லாரும் லக்கி தானே, நான் பாருங்க, எல்லாரும் லக்கி லக்கின்னு கமெண்ட் அடிக்கிறாங்க பாருங்க. இது வந்து ஆக்சுவலாக நெல்லை 360 ஒரு யூடியூப் சேனலுங்க. இது வந்து நீ பார்த்துருக்கீங்களா சேனல்? மறந்துருப்பீங்க, அது ஒரு அது ஒரு சேனலுங்க, சும்மா சோசியல் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது சோசியல் மெசேஜுங்க. இது இந்த வீடியோ போடலாம்லாங்க யூடியூப்பில். சீரியஸா? சூப்பர், தேங்க்ஸுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்களும் உங்கள் இனிமையான குரலை சொன்னீங்கன்னா எல்லோரும் இது பண்ணிடுவாங்க. லக்கின்னு ஒரு இதில் சொல்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பருங்க, கன்ஃபார்ம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஆமாங்க, இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம பக்கத்தில் போகலாங்க, நம்ம மூவி அங்கே இருக்குது, நம்ம போகலாம் போகலாம், உங்களுக்கு ஓகேனா? எங்க கை ரொம்ப பயமா இருக்குங்க, எனக்கு இப்போ பயமா இருக்குங்க. பேய் இருக்குங்க, பயமா இருக்கு எனக்கு. டைட்டானிக்கா நீ வந்த எனக்கு, லைஃப் ஃபுல்லா இனி ஜாலி நமக்கு, ஃபீலிங் தான் கொஞ்சம் ஓரம் ஒதுக்கு, என்ன தூக்கி கடா தொழு மேல பாத்தி கொடா ரணி போலட்டா.
யாரு மனசுல நினைச்சுக்கிட்ட? நான் அப்புறம் சொல்றேன். Yum, 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 yum